என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டது என்னன்னா, என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் நீங்கள் பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிட்டீங்களா, சின்ன ஹோட்டலாக சாப்பிட மாட்டீங்களானு. ஸோ உங்களுக்காக வந்து தமிழ்நாட்டிலே சீப்பஸ்ட் ஹோட்டலில் போய் தான் நம்ம சாப்பிட போகிறோம். கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட்டுங்க. நம்ம வந்திருக்கிற தான் இன்னைக்கு அம்மா உணவகம். தமிழ்நாட்டில் இத்தோட கம்மியாக எங்கேயுமே சாப்பாடு கொடுக்க முடியாது. தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில் இதுதான் சீப்பஸ்ட் ஹோட்டலாக இருக்கும். எந்த புது கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பழைய கட்சி மக்களுக்கு கொடுத்த நல்ல திட்டத்தை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னும் அம்மா உணவகத்தில் எந்தவித ஈகோ பார்க்காம அதே திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு சல்யூட். இட்லி காலியாச்சின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் வாங்கினேன், பொங்கல் சூப்பராக இருந்தது. பட் அவன் கொடுத்த சாம்பார்லாம் கொஞ்சம் பருப்பு போட்டுருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சுட்டு லஞ்சுக்கு இன்னொரு லொக்கேஷனில் இருக்க அம்மா உணவகம் வந்திருக்கும். நான் போன ரெண்டு அம்மா உணவகமும் ரொம்ப நீட்டாக இருந்துங்க. அவங்க சமைச்சு முடிச்ச உடனே பெருக்கி தொடச்சிடுறாங்க. நான் கொஞ்சம் லேட்டா போனால நிறைய ஐட்டம் காலி ஆயிடுச்சு. சாம்பார் சாதமும் கறிவேப்பிலை சாதம் தான் இருக்காங்க. கறிவேப்பிலை சாதம் இதுக்கு நான் சாப்பிட்டதுல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். உண்மையிலேயே தரமா இருந்துங்க. சாம்பார் சாதமும் டீசென்டா நல்லாவே இருந்தது. ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க, ஒரு அப்பளமோ இல்ல பொரியல் கொடுத்துருக்கலாம். நக்கு செத்தப்பையில 200 ரூபா கொடுத்தேன், மிச்சம் 190 ரூபீஸ் கையில கொடுத்துட்டாங்க. சரி டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மூணு அம்மா உணவு போனேன், மூணுத்துலயுமே காலி ஆயிடுச்சு.